ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சீரியாளி சரவணன். நாம் இந்த வீடியோவில் இந்தியன் ஆர்மியில் எப்படி எக்ஸாம் இல்லாமல் டைரக்ட் வாக்கின் மூலமாக செலக்ட் ஆகுறதுங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்தியன் ஆர்மி பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஜாக் என்ட்ரி, சோல்ஜர் என்ட்ரி, ஹவில்தார் என்ட்ரி, இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த SSB டெக் என்ட்ரி மட்டும் எக்ஸாம் இல்லாமல் டைரக்ட் வாக்கின் பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸாம் வந்து இயர்லி 2 times நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஜனவரி மந்த் அண்ட் ஜூலை மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் எதுவும் இருக்காது. நேரடியாக வந்து உங்களை வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூக்கு வந்து டைரக்டாக அவங்க கூப்பிடுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போகணுன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்னா, உங்களுக்கு வந்து 20 27 வரைக்கும் இருக்கணும். வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து திருமணம் ஆகாதவராக இருக்கணும். இதுதான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னா www.joinindianarmy.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 2 months வந்து உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வரும். நீங்கள் இன்ஜினியரிங் வந்து ஆல் கிளியர் பண்ணி ஒரு 50% மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா கூட போதும், இதுக்கான கால் லெட்டர் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வரும். எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலகாபாத், குப்பர்டாலா, பெங்களூர், போபால் இந்த 4 centers வந்து உங்களுக்கு நாளில் ஏதாவது ஒரு சென்டர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. என்ன இவ்வளோ தூரமாக இருக்குது, நாம் எப்படி எக்ஸாம் போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான மொத்த செலவையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். நீங்கள் எங்கே போர்ட் ஆகணும் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த கால் லெட்டரை வந்து படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இப்போ அலகாபாத் போட்டாங்கன்னா அலகாபாத் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போர்ட் ஆனதுக்கப்புறம் அலகாபாத் ரயில்வே ஸ்டேஷனில் மார்னிங் 6 வரணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக 6 அந்த அலகாபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். எந்த டைமிங்க்கு போகணும் இதெல்லாம் கால் லெட்டரில் இருக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான இடத்துக்கு போயிடணும். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோட், ப்ராப்பர் ஹேர் கட், டீசென்ட் லுக் இதெல்லாம் வந்து ரொம்பவே மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மிலேருந்து பஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களை ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டு போயிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரிஜினல் 10th mark sheet, 12th முடிச்சிருந்தீங்கன்னா 12th mark sheet, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட், ஆதார் கார்டு, உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் ஓவரால் மார்க் ஷீட், இது எல்லாமே ஒரிஜினல் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அட்டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களை stage 1 அட்டன் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூ மொத்தம் 5 ப்ராசஸ். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் இருக்கும். அந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும். அது நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி எல்லாரையும் உட்கார வச்சிருவாங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு 10-15 seconds வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ 30 seconds கூட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 30 seconds வந்து கொடுப்பாங்க. அந்த 30 seconds வந்து அந்த பிக்சரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணதும் அந்த பிக்சர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த இமேஜ் அந்த பிக்சரில் வந்து நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க, அந்த பிக்சரில் இருக்கிறவங்களோட ஏஜ், ஹீஸ் மேலா ஃபீமேலா, இதை மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி அதை வச்சு ஒரு ஸ்டோரி மேக் பண்ணும். அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் வந்து குரூப் டிஸ்கஷனில் வந்து ஒரு 10 ஒரு ஆஃபீஸர் வீதம் நீங்கள் போயிட்டு அந்த ஸ்டோரி வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பாஸ் ஆனாதான் day 2 நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி அவங்க உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் stage 1 வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா stage 2 குரூப் டிஸ்கஷன், மெடிக்கல், இந்த மாதிரி இந்த ப்ராசஸிங்லாம் 5 போகும். இதில் கிளியர் பண்ணவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும், இந்த 4 எங்கே கிளியர் பண்ணவங்களா இருந்தாலும், இவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் வந்து பல்லாவரம் OTA வந்து 49 வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த 49 ட்ரைனிங்கை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்மியில் வந்து கேப்டன்லேருந்து லெப்டினன்ட் வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. உங்களோட சேலரிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து 56,000 2,73,000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும், ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா யாருக்கும் அவேர்னஸ் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோல்ஜர் என்ட்ரி எப்படி ஒரு சிப்பாயாக போகிறதுங்கிற வரைக்கும் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவ்வளோவா மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.